இந்த காலத்து மனுஷனுக்கு தேவையானது பணம், பதவி. பணத்துக்காக மற்றவனை கொலை செய்யறத விட பதவிக்காக சில கொல்லப்படுறாங்க. அதன் தாக்கமே இந்த சனி விளையாட்டு. என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சரி, நான் பார்த்துக்கிறேன். வை, மூர்த்தி. இவன் குருமூர்த்தி. சிவகுரு நம்பி பக்கத்தில் வச்சிருக்க ஒரே ஆள் இவன் தான். ஆ, சொல்லு. மணியை உடனே வர சொல்லு. ஆ, சரிண்ணே. சரி, ஹலோ மணி. எனக்கே தெரியாம பெரிய தெரியும். சிவகுரு அண்டர்கிரவுண்டில் பெரிய ஆள். இவனுக்கு தெரியாமல் வெளியில் எந்த ஒரு டீலும் நடக்காது. எந்த ஒரு டீலையும் ஃபோனில் தான் முடிப்பான். இவன் பக்கத்தில் யாரையும் வச்சுக்கவும் மாட்டான். இங்கே பாரு மணி, இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா இருந்தோம், ஒன்றாவே இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் நமக்குள்ளே இதை நம்ம பண்ணுறோம்? இல்லைண்ணே, எனக்கு மட்டும் ஆசை இருக்காது. என்ன, நானும் எவ்வளோ நாள் தான் கீழே இருக்கிறது. நான் மேலே போவேன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நீங்களும் கீழ இருந்து தான் மேல வந்தீங்க. அம்மா, நீ பாத்து பேசு. கூட கூட பேசினுங்கற மூர்த்தி. மணியும் எவ்வளவு நாள் தான் கீழே இருப்பான். அவன் ஆசைப்படுறது நியாயம் இருக்கு இல்லையா? மேல போகணும்னு ஆசைப்படுறான், மேலேயே போட்டோம். நீ பண்ணு மணி. நான் வரணே. என்னதான் நம்ம கூட இருந்தாலும் அண்ணன் இவனை தான் நம்புறாரு. முதல்ல இவனை எதனா பண்ணணும். ரவி. ஆ, சொல்லுங்க. எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுற ஒருத்தனை அனுப்பு. அவனை வச்சு தான் எல்லாத்தையும் முடிக்கணும். மணிக்கு என்னாச்சுண்ணே? தேவையெல்லாம் பேசாத ரவி, சொன்னதை மட்டும் செய். முடியும் முடியாது அதை மட்டும் சொல்லு. ஆ, சரிண்ணே, சரிண்ணே. அனுப்பிச்சுடுறேன், பார்த்துக்கிறேன். ரவி சொன்னாலு, நீ தானா? ஏதோ டீல் இருக்குன்னு சொன்னீங்களாமே. இதில் இந்த டீலோட டீட்டெயில்ஸும் அதை பற்றின பிளானும் இருக்கு. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உண்டு, பிளான் இருந்து. ஏய், சொன்னதை மட்டும் செய், அதான் வேலை. மூர்த்தி, கூடவே இவனையும் நீ போடணும். பொருளுக்காகலாம் அளப்பட முடியாது. ரவி என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியா? இதான் டீல்னு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம், இப்போதைக்கு எனக்கு இவன் முக்கியம் இல்லை. இவனை நான் எப்போ நான் பார்த்துக்குவேன். டீல் தான் முக்கியம். இவன் எதுக்கு இங்கே வர சொல்லிக்கிறாரு? என்னண்ணே கூப்பிட்ருந்தீங்க, என்ன பிரச்சனை என்ன? ஒன்றும் இல்லை மணி, நீ போடணும். அவனை போட்டினா அந்த ஏரியில் என்ன வந்தாலும் நீயே எடுத்துக்கோ. இவ்வளோ நாள் அவங்க பக்கம் இருந்தாலும் தான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்போ அவங்க கூட இல்லையோ, அவனை போட்டு வந்து மீட் பண்ணுறேன். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதுண்ணே. போய் போய் மணியை போடுறதுக்கு இவனெலாம் என்னண்ணே? கபாரமூர்த்தி, மணியை நம்ம பசங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பசங்களை பற்றி மணிக்கு நல்லா தெரியும்.
அதனால் மணிக்கு நம்ம பசங்களை அனுப்பிச்சா சரி வராது. அதான் இவன் அனுப்புனேன். இல்லைங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இல்லைங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. உண்மையால எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க. திருட்டு நகை கொடுக்கறது உனக்கடா கஷ்டம். ஏய் யாரா நீ, இங்க என்ன பண்ற? சே இங்கே பார், யாரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும். அதான் நான் பார்த்தேன். என்னடா காலையில் போய் தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தோமே, எதுவுமே பண்ணாமல் இருக்கான்னு பார்த்தா கோலை மாதிரி முதுகில் குத்துறான். ஏய் முதுகில் குத்துறானா முன்னாடி குத்துறானா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை பொருள், அது கிடைச்சா எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் எனக்கு போட்டியை யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். உன்னை ரவிக்கு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது. காசிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இவன் ஒருத்தன் எங்க போனாலும் பின்னாடி பின்னாடி வந்து போடா. ஹலோ காசி, எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஏன் ரவிக்கு ஃபோன் மட்டும் போக மாட்டேன்? சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னாச்சு? ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்ன ஐயோ அளவடா. என்ன சொல்றேன்? ஆமாண்ணே, யாருன்னே தெரியல, பின்னாடி வந்து அசிட்டாங்கண்ணே. இடியட் சேட்டு, வாழை வளத்துல கல்ல வச்சிருக்கா. நான் சார் இல்லையே, நான் யாரையும் அனுப்பலண்ணே. யாருண்ணே பொருளுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ரவி என்னை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியா? ஒரு தடவை சொன்ன புரியாது உனக்கு? இனிமே உங்களை மாத்தி பிரச்சனை இல்லடா. என்ன மாத்திக்கிறேன், என்ன மாத்திக்கிறேன் அண்ணா? டேய் காசி. அண்ணா ஹலோ அண்ணா. என்னண்ணே என்ன நடக்குதுன்னே புரியலையா? சொல்லு மச்சா. மச்சி நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அந்த ஆளை முடிச்சுட்டு அவன் அனுப்புன மாதிரியே வந்துடுறா. ஓகே சரி, நீ அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்குறேன். நானும் எவ்வளோ நாள் தான் கீழே இருக்கிறது, எனக்கும் மேலே வரணும்னு ஆசை இருக்காதா? நே நம்பி ஒரு டீலர் குத்தியா? மணி மணின்னு சொன்னல, தனி போன தனியாக போகாது, மணியோட சேர்ந்து நீயும் போ. இந்த காலத்து மனுஷனுக்கு தேவையானது பணம், பதவி. பணத்துக்காக மற்றவனை கொலை செய்யறதை விட பதவிக்காக சிலர் கொல்லப்படுறாங்க. அதன் தாக்கமே இந்த சனி விளையாட்டு.